ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு கடன் தொல்லைகள் வரக்கூடாது அப்படின்னு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றுவாங்க. அது என்ன முறை? ஆனால் இன்றைக்கி அது வழக்கத்திலிருந்து மறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பழமையான ஒரு முறை தாங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் முத முதலாக என் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும் ஒரு சேனலுங்க. மேலும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா சில நாட்களுக்குள்ளேயே நல்ல பலனை தருங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள் வீடு கட்டும்போது நிலைவாசலில், அதுக்கப்புறமா கிணறு தோண்டக்கூடிய மற்றும் வேறு சில சூட்சமமான இடங்கள்லையும் ஓட்ட காலனா அப்படின்னு ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது குழி தோண்டி அதை அதில் போட்டு மறைச்சி வைப்பாங்க. வசதி இருக்கக்கூடியவங்க வெள்ளி நாணயம் போடுவாங்க. அரச குலத்தோரெலாம் தங்க நாணயத்தை போட்டு புதைச்சி வைக்கக்கூடியது வழக்கமாக இருந்தது. எதற்காகனா, அந்த இடம் இல்லைன்னா அந்த வீடு இல்லைன்னா அந்த மனை பல காலங்கள் செல்வ செழிப்புடன் இருக்க இதுவும் உதவும் அப்படின் தான். ஆனால் இப்போ இருக்க காலங்களில் இது காணப்படுறதில்ல. அதற்கு மாற்றாக அதே வீரிய சக்தியை கொண்ட மற்றும் அனைவரும் எளிதாக செய்யக்கூடிய ஒன்று தாங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1:30 2 மணிக்குள்ள 6 1 ரூபாய் பழைய நாணயத்தை உங்கள் வலது கையில் எடுத்துக்கோங்க. வீட்டின் அல்லனா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் அப்படி பண்ணக்கூடிய இடத்துல, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வடகிழக்கு மூலைக்கு போய் வடகிழக்கை நோக்கியவாறு அமர்ந்து ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை 60 முறை நீங்கள் சொல்லணும். சொன்னதுக்கப்புறமா அந்த இடத்துலையே அந்த நாணயங்களை புதைச்சிருங்க. அடுத்து வரக்கூடிய 33 நாட்களுக்கு மட்டுமே உங்கள் கையளவு மஞ்சள் கலந்த நீரை இந்த ஸ்ட்ரீம்ன்ற மந்திரத்தை சொல்லியே 6 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை தெளிச்சிடுவாங்க. இதனால் அந்த இடத்துல வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை எல்லாராலையும் செய்ய முடியும். சரிங்க, வடகிழக்கு மண் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யலாம்? ஒரு சின்ன தொட்டியில் மண்ணை நிரப்பி அதில் புதைச்சி வச்சு இந்த மணி செஞ்சுட்டுவாங்க. அதை நீங்கள் வேறு இடத்துக்கு, ஒருவேளை வேறு வீடு மாறி போகிறீங்க அப்படின்னாலும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாங்க கையோடு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் தென்படும். நன்றி.